உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லாருக்கும் மகான்னா யாருன்னு நல்லா தெரியுது, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட அதை சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ப்ரோ, அது என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமாடா விஜய். இந்த சின்ன விஷயத்த கூட ஏன்டா என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னடா நான் தப்பண்ணா? ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. டேய் விஜய், அந்த பொண்ணு என் கனவுல வந்து என்ன சொன்னா தெரியுமாடா? என் பேரு மகா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாடா அவ. எனக்கும் உங்களோட குரல் நல்ல அறிமுகமான மாதிரி தான்டா இருக்குது, ஆனா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலடா அவளை. எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு நானும் பாக்குறேன், எனக்கு அவளோட அந்த குரல் தான் நல்லா பழக்கமா இருக்கே தவிர அவளோட முகமோ அவளோட மத்த எந்த அடையாளமே எனக்கு ஞாபகம் வரலடா. அப்புறம் அவளே நான் கோவில்ல தான் இருக்கேன், என்ன அங்க வந்து பாருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு வேற என்கிட்ட சொல்றான். நானும் அவசரமா கோவில் கோவிலா போய் பாக்குறேம்மா. அவளும் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் அப்படியே அவ பக்கத்துல போய் மகான் சொல்லி கூப்பிடுறேன். அவ என் பக்கம் திரும்பும் போது அந்த கனவு சட்டுன்னு கிளஞ்சு போச்சு. அப்படியே நான் கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த தாலி செயினி என் கண்ணு முன்னாடி கிடந்துச்சுடா. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தாலிக்கும் அந்த மகான்ற பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. இந்த தாலி அந்த மகாக்கு சொந்தமானதுன்னு தோன்ற அதே நேரத்துல அந்த மகா எனக்கு சொந்தமானவன் என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த பேருதான், அந்த குரலும் எனக்கு ரொம்ப நெருக்கமான மாதிரி இருக்குடா. ஆனா அவளோட முகம் மட்டும் எனக்கு நினைவுக்கு வரவே மாட்டேங்குது. நானும் மண்டையை போட்டு எவ்வளவோ குழப்பி பார்த்துட்டேன், ஆனா அந்த முகம் மட்டும் என் நினைவுக்கு வரவே மாட்டேங்குதுடா. உங்களுக்கு தெரியும் மகா யாருன்னு, ஆனா நீங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வலியா இருக்குது. ஏன் நீங்க இதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நந்தினி, நீ எதிர்பார்த்து காத்திருந்த இடம் வந்துருச்சு. இப்ப நீ சரியா காய் நகத்துனா விக்ரமோட சொத்து மொத்தத்தையும் உன் கைக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்டார்ட் பண்ணு. விக்ரம், நீ இப்ப சொன்ன அத்தனையும் உண்மை. எல்லாம் 100% உண்மை. நீ சொன்ன மாதிரி அந்த மகா யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.